ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆல்லின்ஆல்க்வீன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் வாழைத்தண்டு குழம்பு. ஸோ ஒழிச்சுட்டான்னு சொல்லுவாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி நார்லாம் எடுத்துக்கலாம். மேல் லேயர் கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபோராக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதில் நம்ம கட் பண்ணியிருக்க பீஸ் பண்ண வாழைத்தண்டு போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ தேங்காய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதோட கொஞ்சம் குழம்பு திக்க பண்ணுறதுக்காக பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணால் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அரைச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வாழைத்தண்டும் வெந்துடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த குழம்பு. ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் அரைப்பையும் சேர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இதோட நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். புளிக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய்க்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான காரம், புளிப்பு எல்லாம் வந்து கரெக்டாகிடுச்சு. இப்போ இது கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். ஸோ குழம்பு கொதிச்சிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இதோட குழம்போடு ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், டேஸ்ட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். சென்னை ஸ்டைல்ஸ் குழம்பு மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கூடுதலான ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ நம்மளோட கேரளா ஸ்டைல் வாழைத்தண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.